इदं कविभ्यः पूर्वेभ्यो नमो वाकं प्रशास्महे मन्देमहि च तां वाचम् अमृताम् आत्मनः कलाम். இப்போ இந்த ஏழாவது ஆக்ட் வந்து சம்மேளனம்னு பேர். இந்த ஆக்டுக்கு எல்லாரும் கூடி சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆக்ட், ஃபினிஷிங் இல்லையா. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது பாபுபதியோட ஸ்டைலில் ஹி மேட் இனோவேஷன்ஸ்னு சொன்னேன் இந்த நாடகத்தில் ஆரம்பத்துலேயே. அப்போது ஹி மேட் இனோவேஷன்ஸ்னால் வாட் ஆர் த டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் புதுசாக அவர் பண்ணது என்னென்னா, முதல்ல வந்து அந்த சித்திர தர்சனம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை வந்து திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி, பழைய கதைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுக்குற மாதிரி அவர் வந்து சித்திர தர்சனம்னு சொல்லி அதை பண்ணார். அதே இந்த ஏழாவது ஆக்டில் முடியர்ச்சியையும் ஒரு இனோவேஷன் கொடுக்குறார், கர்ப்பாங்கம்னு ஒன்று, அதாவது அந்தர்நாட்டிகா ஆர் கர்ப்பாங்கஹான்னு ஒரு இது. எல்லாருமே வந்து அங்கே அசம்பிள் ஆயிருக்கா, லக்ஷ்மணன் ராமன் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிருச்சு. அந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ள இன்னொரு ஒரு நாடகம் சி நம்ம ஃபிஃப்த் ஆக்ட்லேயே பார்க்கறச்சு. எங்க அண்ணா வந்து இதுக்கு போயிருக்காருன்னு லவன் சொன்னான், பரதனுடைய ஆசிரமத்துக்கு போயிருக்கார், இந்த வால்மீகியினுடைய ராமாயணத்தை கொண்டு போய் அங்க காமிச்சு அதை எப்படி நாட்டியமா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸுக்காக இவன் போயிருக்கான் குஷன் அப்படின்னு லவன் சொன்னது. அந்த அதனுடைய ரிசல்ட் வந்து ஏழாவது ஆக்டில் பார்க்குறோம். அதை வந்து இப்போ ஸ்டேஜ் பண்ண போகிறா, ஸ்டேஜ்லேயே இன்னொரு ஒரு நாடகத்தை அதே போல் ஒரு ரங்க அமைப்போடு அது வந்து அங்கே ஒரு ரங்கத்தை அமைச்சு, ரங்கத்துக்குள்ளே ரங்கம், அதனால் அந்தர் நாட்டிகா. அது மூலியமாக சீதையினுடைய கதை தெரிஞ்சு எல்லாரும் சேரப்போகிறா இந்த ஆக்டில். கிடைக்கிறியா? ஆதிஷ்டேண வத்சலக்ஷ்மண பகவதா வால்மீகினா ஸ்வகிருதிம் அப்சரோபி பிரயுஜ்யமானாம் திரஷ்டும் உபநிமந்திரிதாஹ ஸ்ம தத் கங்கா தீரம் ஆதோத்ய ஸ்தானம். கங்கா தீரம் ஆதோத்ய ஸ்தானம் உபகம்ய கிரியதாம் சமாஜ சன்னிவேசஹ இதி கிருதஸ்ச மர்த்யா மர்த்ய அமர்த்யஸ்ய பூத கிராமஸ்ய சமுச்சித ஸ்தான சன்னிவேசோ மயா. லக்ஷ்மணன் வந்து உள்ள நுழைஞ்சு ஃபர்ஸ்ட் சொல்றான், அதுக்கப்புறம் ராமன் வரப்போறா. இதுல வந்து பிரவேச விஷ்கம்பக இது எதுவுமே கிடையாது உனக்கு, நேர ஜஸ்ட் ஒரே அங்கம். இல்லை, லக்ஷ்மணன் உள்ள நுழையறச்சு போபோஹோ கலு பகவதா வால்மீகினா, வால்மீகினால வந்து எல்லாரும் கூப்பிடப்பட்டிருக்கோம், வி ஹவ் பீன் இன்வைட்டட். அந்த ஆஹூயன்னு இருக்கோ இல்லையோ, சஹ அஸ்மாபிஹி சஹ ஜனபதாக சப்ரம்ம க்ஷத்ர பௌர ஜனபதாக பிரஜாக ஆகூய வால்மீகினா ஆகூய. அந்த ஆகூயங்கிறது வந்து வால்மீகி ஆகூயவும் வரும், வால்மீகினா ஆகூயன்னு இது போடுறச்சையும் வரும் உனக்கு. வால்மீகினால் அழைக்கப்பட்டு, ஸோ வால்மீகினால சப்ரம்ம பிராமணர்கள் க்ஷத்திரியர்களுடன் கூடின பௌர ஜானபதாக குடிமக்கள் பிரஜாக சிட்டிசன்ஸ் அஸ்மாபிஹி சக எங்களுடன் கூடங்கிறச்ச எங்கள் குடும்பம் எல்லாருமே, லக்ஷ்மணன் ராமன் எல்லாருமே கூட ஆகூய அழைக்க வரப்பட்ட கிருத்ஸ்னயேவ எல்லா சராச்சரகா, இந்த அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாரையுமே வந்து அந்தந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்ணியிருக்கார் அந்த மகரிஷி. எப்படி? ஸோ மகர்ஷி வால்மீகினா சந்தாபிதா, வால்மீகியினால் பூத கிராமஹா இந்த ஜீவராசிகள் அத்தனை பேருமே ஸ்வப்பிரபாவேன தன்னுடைய பிரபாவத்தினால வால்மீகியானவர் சந்தாபிதாக அசம்பிள் பண்ணியிருக்கார், எல்லாரையும் அப்படியே ஒன்று சேர்த்திருக்கார் இந்த இடத்துல. யார் யார் பூத கிராமம்ங்கிறச்சு அந்த பூத விசேஷங்கள்லாம் யார்? ச தேவாசுர தேவர்கள், அசுர திரியக்கு பக்ஷி, அதுக்கப்புறம் உரகநாயகன்னு இங்கே இருக்கு, அதனால உரகநாயக நிகாயா, நிகாயான முழுமை த வேர்ல்ட் சமூகம். ஸோ இந்த உரகநாயக சர்ப பசு பக்ஷி திரியக்குன்னா பரு பசு பக்ஷி, அதுக்கப்புறம் உரக பாம்புகள் எல்லாமே வந்து இங்கே சேர்ந்துருத்தோம். ச சராச்சரஹா,
அசையும் பொருள் அசையா பொருள் இவைகளுடன் கூடின பூத கிராமஹ ஜீவராசிகள் அத்தனையுமே ஸ்வப்பிரபாவேன தன்னுடைய பிரபாவத்தினால் வால்மீகினா வால்மீகியினால் சந்தாபிதா கொண்டு சேர்க்கப்பட்டது. ஆதிஷ்டஹா ச அஹம் ஆர்யேண, ராமன் எனக்கு ஆதேசம் பண்ணியிருக்கார் என்ன குழந்தை லக்ஷ்மணா, பகவதா வால்மீகினா, வால்மீகியானவர் தன்னுடைய கிருதிய தன்னுடைய இந்த ராமாயணத்தை அப்சரோபிகி பிரயுஜ்யமானாம், அப்சர ஸ்திரீகள் மூலியமாக அதை வந்து பிரயோகம் பண்ணி பிரயுஜ்யமானாம் கர்ச்சே நாடக ரூபேண பிரயோகா அப்படின்னாலே அபிநய பிரயோகா, அபிநயத்துக்கு அதை வந்து யூஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நாட் வெறும் பிரயோகான்னா பிரயோகம் பண்ணியிருக்கா யூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இல்லை, அபிநய பிரயோகம்ங்கிறது தான் முக்கியம். ஸோ நாடகமாக அதை வந்து இது பண்ணி பிரயுஜ்யமானாம் நாடகத்தை திரஷ்டும் பார்ப்பதற்கு உபநிமந்திரிதாக ஸ்மஹ, வி ஹவ் பீன் இன்வைட்டட். அதனால என்ன பண்ணணும், தத்து ஆகையினால் கங்கா தீரம், கங்கா தீரத்தில் ஆதோத்திய ஸ்தானம், கங்கா தீரத்தை ஆதோத்திய ஸ்தானம், ஆதோத்தியம்னா பர்கஷன் இந்த இதெல்லாம் வாசிக்கிறா இல்லையா. ஸோ கீதம் வாத்தியம் நிருத்தியம் மூணுமே சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து சங்கீதம்னு சொல்றோம். அந்த இடத்துல வந்து நாடகத்துக்கு வந்து ஆதோத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம், பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஆரம்பத்திலேயே அவ வந்து ட்ரம்ஸோட ஆரம்பிப்பா. இந்த பாகவத மேளா பார்த்தா புரியும், முதல்ல அந்த ஒரு பர்கஷன்ஸ் எல்லாம் வாசிப்பா, மிருதங்கம் முதலிய தாளவாத்தியங்கள் எல்லாம் வாசிச்சதுக்கு அப்புறம் பாட்டு வரும், அதுக்கப்புறம் மங்களம், அதுக்கப்புறம் தான் மேலே போகும். அதனால ஃபஸ்ட்டு வந்து ஆதோத்திய ஸ்தானம்ங்கிறதுக்கு அதனால சொல்றார், அந்த தாளவாத்தியங்கள் வைக்கக்கூடிய ஒரு இடத்தை அந்த கங்கா தீரத்தில் அந்த ஸ்தானத்தை பண்ணு உபகம்ய. கங்கா தீரம் ஆதோத்திய ஸ்தானம் உபகம்ய, அந்த கங்கா தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாளவாத்திய இடத்தை நெருங்கி சாமாஜிக சன்னிவேசக சமாஜ சன்னிவேசக, அந்த இவாள்லாம் வந்திருக்காளோ இல்லையோ பிரேட்சக்காக, அந்த எல்லாரையும் வந்து ஆடியன்ஸை வந்து அங்கே இது பண்ணு உக்காத்தி வையிங்கிறார் லக்ஷ்மணனுக்கு. ஆகையினால நானும் உக்காத்தி வச்சுட்டேன். ஸோ மயா அபி மர்த்தியாமர்த்தியஸ்ய இது மார்டல் அண்ட் இம்மார்டல் பூத கிராமஸ்ய இந்த பூத விசேஷங்கள் தட் இஸ் ஜீவராசிகளின் சமுச்சிதஸ்தான சன்னிவேசா, அவாவாளுக்கு உகந்த ஒரு ஸ்தானத்தில் உட்கார வைத்து உட்கார வைப்பதுங்கிறது மயாகிருதாக என்னால் செய்யப்பட்டது. அயம் தூ ராஜ்யாசிரம நிவாசேபி பிராப்த கஷ்ட முனிவிரதா வால்மீகி கௌரவாதார்ய இது ஏவ அபிவர்த்தத. இதையேவ அபிவர்த்ததே, ராமன் உள்ள நுழையறாங்கிறத வந்து சொல்றார். ராமனுக்கு அட்ஜெக்டிவ் என்ன, பிராப்த கஷ்ட முனி விரதா, அவருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு முனிவிரதம்ங்கிறத மேற்கொண்டிருக்கார். எப்படி ராஜ்யாசிரம நிவாசே அபி, ராஜ்யாசிரம ராஜ்யம் ஆசிரமம்னு தனியா எடுத்துக்கணும், ராஜ்யாசிரமம்னு ஒன்னா எடுத்துக்கூடாது அந்த இடத்துல, ராஜ்யம் தனி ஆசிரமம் தனி. அவர் இருக்கக்கூடிய ராஜ்யம்ங்கிறது என்ன, ராமனுடைய ராஜ்யம்ங்கிறது பேர்பட்ட ஒரு அயோத்தியா, அதுல இல்லாத ஒரு செல்வமா இல்லாத விஷயம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டி எல்லா விதத்திலையும் அங்க இருக்கு இல்லையா. எல்லா விதமான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம், அதே ஆசிரமங்கிறச்சே கிரகஸ்தாசிரமம். ரைட், என்ன கிரகஸ்தாசிரமத்துல வந்து அனுபவிக்க வேண்டிய வயசு அது, ரைட், அனுபவிக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அப்படி அந்த ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்த பொழுதிலும், ஏன்னா முனிவிரதம்ங்கிறது வந்து அடுத்தது அந்த இதுக்குள்ள தானே எடுத்து போனோமா, கிரகஸ்த வானப்பிரஸ்தால தானே முனிவிரதம்ங்கிறது வரும். இவர் இருக்கக்கூடிய ராஜ்யம் என்ன, இவர் இருக்கக்கூடிய ஆசிரமம் என்ன, ஆனா அப்படி இருந்த பொழுதிலும் ஸோ ராஜ்யாசிரம நிவாசே அபி பிராப்த கஷ்ட முனிவிரதா, பன்னெண்டுல வந்து எத்தி இக்ஷ்வாகுணாம் வயசு, அதாவது கடைசி வயசுல எடுத்துக்க கூடிய விரதத்தை இவன் வந்து எவ்வனத்திலயும் எடுத்துட்டான். ஒருமே விருத்தேக்ஷ்வாகுணாம் விரதம் திருதம், அதாவது கைகேயி வந்து ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் வந்து ராஜ்யத்தை ஆளணும்னு சொல்றச்சு கரெக்ட். ராமோபி சக வைதேஹியா வனே வன்யேன வர்த்தையன்னு சசார சானுஜ சாந்தஹ விருத்தேக்ஷாகும் விரதம் யுவா,
அப்போ வந்து காட்டுக்கு போனார். ஆனா அந்த இடத்துல வந்து சீதா லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் கூட இருந்தா. இந்த இடத்துல என்னன்னா, சீதா இல்லாமலேயே இல்லாத இருக்க, அண்ட் ஆனா ராஜ்யத்துல இருந்துட்டே இப்படி ஒரு கஷ்டமான முனிவிரதத்தை எடுத்துட்டு இருக்கார், மேற்கொண்டிருக்கார். இல்ல, விருத்ரேக்ஷ்வாகு விரதம் யுவா. ராஜ்யாசிரம நிவாசே அபி பிராப்த கஷ்ட முனிவிரதா வால்மீகி கௌரவாத்து. வால்மீகி நடத்துல முனிவிரதம், எதையுமே அவர் வந்து விஷயத்துல அனாசக்தகாங்கிறதுக்காக அந்த முனிவிரதம் கொடுக்கிறார். சோ எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லாத ராமன், வால்மீகி நடத்துல ஒரு கௌரவ புத்தி, ஆகையினால அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வர்றாரு. இல்லைன்னா அவர் எங்க இருந்து என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி டிராமா போடுறான் நம்ம போய் பார்க்கலாம் கொஞ்சம் பொழுதுபோக்குக்குன்னுட்டு ராமர் வர வரா? இல்லையே, அவர் ஏதோ உட்காந்துட்டு இப்ப அந்த இது அது என்ன தங்கமயமான சீத பிரதிகிருத்தியை வச்சுட்டு யாகம் பண்றவர்னா அவர், ரைட்? அவருக்கு இங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரப்போறது இல்லை அவர், இல்லையா? வால்மீகி கௌரவாத்து, அதுக்காக போட்டார். வால்மீகியினிடத்துல ஒரு ஒரு கௌரவ புத்தி, ஆகையினால ஆர்யா இதையேவ அபிவர்த்ததே இங்க வரர் ராமன். சோ இந்த இந்த பிராப்த கஷ்ட முனிவிரதான்றது இப்போ ராமர், ஆமா, இந்த பிரசன்ட் காலத்து ராமர், ஆமா, நாட் முன்னாடி இருந்த ராமர் இல்ல. இப்போ சீதை இல்லாத எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடே இல்லாமல் இருக்கக்கூடிய ராமன், ஆகையினால ஒரு முனிவிரதம். தத பிரவிசதி ராமஹா. லக்ஷ்மணஹ அத கிம் रामः इमौ पुनर्वत्सौ कुशलवो कुमारचन्द्रकेतुसदृशी स्थानप्रतिपत्तिं लभितव्यौ लम्भयितव्यौ இல்லைன்னா லப்தவ்யௌ இருக்கலாமா இருக்கும், லம்பயிதவ்யௌ தான். ஸோ வத்ச லக்ஷ்மண அபிஸ்திதா ரங்க பிரேட்சகாக ராமன் உள்ள நுழையர்ச்சியே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டாளா கேட்டுக்கிறார். அத கிம் விஐபி ஒல்லியோ இப்பெல்லாம் வர்றச்சு விஐபிலாம் அப்புறமா வந்து எல்லாம் ஆடியன்ஸ்லாம் ஃபில் அப் ஆனதுக்கு அப்புறம் விஐபி வந்து உட்காந்து ட்ராமா ஆரம்பிக்கணும் ஒல்லியோ, அதனால அப்படி சொல்கிறார். ஸோ ராமன் வத்ச லக்ஷ்மண அபிஸ்திதா ரங்க பிரேட்சகாக, ஆடியன்ஸ் வந்தாச்சா எல்லாம் பார்க்குறவாள்லாம். அத கிம், சரி வேற என்ன வந்தாச்சுன்னு அர்த்தம். இமௌ புனக வத்சௌ, இந்த குஷலவா இருக்காளே, தேர் நாட் ஆன் ஸ்டேஜ் ஆஸ் எட். ஓகே, ஸோ இந்த குழந்தைகள் ரெண்டு பேருமே குஷன் லவன் சந்திரகேது சதிருஷீம் ஸ்தான பிரதிபத்தி, சந்திரகேதுவுக்கு சதிருஷமாக ஒரு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தான பிரதிபத்தின்னு அந்த ஸ்தானத்தினுடைய ஒரு கௌரவம், அந்த ஸ்தானத்தை கொடுத்து அவளை கௌரவிக்கணும், அந்த கௌரவத்தை லம்பயிதவ்யோ அடையும்படியாக செய்யப்பட வேண்டியவர்கள். இப்படி தேஹ பிராபயிதவ்யோன்னு அர்த்தம். They have to be made to get the same honor that Chandraketu gets. Right? So, Prabhu Sneha, chulli, padi. Lakshmanaha, Prabhu Sneha, Tatyayat, Tathaiva Kritam, Idamcha Astirnam, Rajasanam, Tadupa Vishatu Arvya. Idamcha Astirnam. Astirnam na anda, idu asanam. விரிப்பு இருக்கோ இல்லையோ, உட்காந்துக்கிறதுக்கு விரிப்பு, அங்க நீங்க உட்காந்துக்கோங்கிற பிரபு ஸ்னேக பிரத்யாது, உன்னுடைய ஒரு ஒரு சுவாமி பிரபுங்கிறது தனக்கு பிரபுவா இருக்கக்கூடியவர். லக்ஷ்மணனுக்கு வந்து ராமன் தானே பிரபு. பிரபு நீங்க என்ன சொன்னாலும் அதுதான், உங்களுடைய ஸ்னேகம் வாத்சல்யம் இருக்கே, அந்த வாத்சல்யத்தினுடைய ஒரு பிரத்யாது, அதுல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையினால ஏற்கனவே நான் வந்து சந்திரகேதுக்கு ஏற்ப ஒரு ஒரு சீட்டை, ஈக்குவல் சீட்டு நான் பண்ணிட்டேன், ததைவ கிருதம், அப்படியே பண்ணிட்டேன். இதம் ச ஆஸ்தீர்ணம் ராஜாசனம், ராஜாவுக்கு ஆசனம் இது, விரிப்பு விரிச்சிருக்கு. ராமஹ உபவிஷதி லக்ஷ்மணஹ பிரஸ்தூயதாம் சூத்ரதாரஹ. இப்ப பாரு, சோ பிரஸ்தூயதாம் போகோன்னா லக்ஷ்மணன் வந்து எல்லாம் ஆரம்பிங்கோ டிராமாங்கிற சூத்ரதாரன் உள்ள நுழையிறான். இதுக்குதான் கர்ப்பாங்கஹான்னு பேரு சாகித்ய தர்ப்பணத்துல. இதுக்கு லக்ஷணம் என்னன்னா, அங்கோதார பிரவிஷ்டோ யஹா ரங்கத்வாரா ரங்கத்வாரா முகாதிகம் முகாதிமான், ரங்கத்வார ஆமுகாதிமான், அங்கா அபரஹா சஹா கர்ப்பாங்கா ச பீஜா ஃபலவான் அபி. ஸோ அந்தர்நாட்டிகாவா இருந்தாலும் அதுக்கு கர்ப்பாங்கான்னு பேர் இருக்கிறச்சு, அந்த ஒரு அங்கத்துக்குள்ள இன்னொரு ஒரு அங்கம், அந்த அங்கத்துக்கு பீஜம் பலம் எல்லாமே இருக்கும். சரியா, பீஜம் கரிச்சு வாட் இஸ் த இது பிளேயோட அந்த அந்த ஐடியா, த ஸ்ப்ரவுட் ஆஃப் தட் ஐடியா, அது இருக்கணும்.
அண்ட் அது வந்து ரியலைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கணும். ஸோ இந்த கர்ப்பாங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இன் த சென்ஸ் இட்ஸ் அ வெரி நாவல் ஐடியான்னு எனக்கு தோன்றது. வேற எந்த டிராமால இருக்குன்னு எனக்கு இப்ப சொல்ல தெரியல, பட் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இவரே வந்து ஒரு 8th century 9th century இருக்கிறவர் இல்லையா, அதனால அதுக்கு முன்னாடி இருந்த டிராமால ஒன்றும் பெருசா இல்லை. அட்லீஸ்ட் சாகுந்தலமோ காளிதாசனோட 3 நாடகத்திலையும் அது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சூத்ரதாரஹா प्रविश्य भोगो भगवान् भूतार्थवादी प्राचेतसः संस्थावर संस्थावर जंगमं जगत् सस्थावर आज्ञापयति. जंगमम्. ओके संस्थावर जंगमं जगत् आज्ञापयति. यदिदम् अस्माभिः हर्षेण चक्षुषा समुद्वेक्ष्य पावनं करुणाद्भुतरसं च किञ्चित् उपनिबद्धं तत्र काव्यगौरवात् अवधातव्यम्. சூத்திரதாரன் ஆஸ் யூஷுவல் உள்ள நுழைஞ்சு கவியினுடைய பரிச்சயம் பண்ணணுமோ இல்லையோ, அதையும் அதே மாதிரி இங்கே பண்ணுறான். போ போ ஹோ, பிரேட்சகாள் எல்லாருமே சகிருதையாளே, பகவான் பூதார்த்தவாதி, உண்மையை பேசக்கூடியவர், பிராச்சேதசஹா. சி, அது வந்து அந்த உண்மையை பேசக்கூடியவருங்கிறச்சேயே இப்போ சொல்ல போகிற கதை அப்போ உண்மையான கதைன்னு நமக்கு வந்து இண்டிகேட் ஆகிறதா இல்லையா? அழகா சொல்றாரு. அப்ஜெக்டிவ் போடுறச்சே அப்படியே சாஸ்திர வித்து அது இதுன்னு எல்லாம் சொல்லாமல் இல்லையோ, அதுக்கு பதில பூதார்த்தவாதின்னு போடுறாரு. அங்கேயும் வந்து ஒரு அழகு வைக்கிறார் பபூதி. ஸோ உண்மையை பேசக்கூடிய வால்மீகி பிராச்சேத சகா ச ஸ்தாவர ஜங்கமம் ஜகத்து ஆக்ஞாபயதி. ஸ்தாவர ஜங்கமம், அசையும் பொருள் அசையாப்பொருள் கொண்ட இந்த உலகத்தை உலகத்திற்கு ஒரு இது ஆக்ஞை பண்றார். என்ன எது? ஈதம் அஸ்மாபிஹி ஆர்ஷேண சக்ஷுஷா சம்பீக்ஷ்ய. ஆர்ஷேண அப்படிங்கிறச்சே ஒரு உலகத்தை மீறின அலௌகிகமான ஒரு கண்ணினால் பார்வையினால் என்னால் இது பார்க்கப்பட்டது. சமுத்வீக்ஷைய பார்த்து இந்த ரிஷிஜன உச்சிதேனங்கிறதுக்காக ஆர்ஷன்னு வந்திருக்கு. ரிஷியிலேருந்து ரிஷேகே இதம் ஆர்ஷம், அதுக்கு வந்து அலௌகிகம்னு எடுத்துக்கணும் அர்த்தம். ஸோ அலௌகிகமான ஒரு கண் பார்வையினால் சமுத்வீக்ஷிய பார்த்து பாவனம் புண்ணியமான கருண அத்புத ரசம், கருணம் அதே சமயத்துல அத்புதமான ஒரு அத்புத ரசம், ரெண்டுமே இது சோகஸ்தாயி பாவமா இருக்கக்கூடிய கருணம் அண்ட் விஸ்மயஸ்தாயி பாவமா இருக்கக்கூடிய அத்புத, இது ரெண்டுமே கூடின ஒரு ரசம். இங்க கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்கா இருக்குல்ல, அத்புதம் எங்க வரும்? வீரத்திலேருந்து தானே அத்புதம்ங்கிறது உண்டாயிருக்கு இல்லையா? கரெக்டா, ரச உற்பத்தியில குரோதத்திலேந்து பயம், வீரத்திலேந்து அத்புதம், ஸ்ருங்காரத்திலேந்து கருணம், ரௌத்ரம் எங்கன்னு ரௌத்ரத்திலேருந்து தான் உனக்கு வந்து ஜுகுப்சாவோ பயமோ ரெண்டுத்துல ஒண்ணு இல்லையா, ரெண்டும் வரலாம். ஸோ அதனால ரச உற்பத்தியை பொறுத்து உனக்கு கருணத்திலே கருணமும் அற்புதமும் சேராது. உனக்கு என்ன அழுக இருக்கிற இடத்துல எங்க இருந்த அற்புதம்னா, இந்த இடத்துல நான் சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கிறார் இந்த அந்தர்நாட்டிக்கால. எங்க இம்பாசிபிளா பண்றவர் தானே நம்ம பாபூதி. எல்லாருமே வந்து இது நாம் இல்ல அப்படின்னு ஒதுக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து ஏன் பண்ண முடியாதுன்னு காமிச்சவர் இல்லையா? ஏனாம கேச்சி தியான பிரதயந்தியவஜா இருந்துட்டு போட்டுமே தான் பிரதி நைஷ யத்னஹா, இது இந்த என்னுடைய எஃபர்ட் ஆனது அவளை குறிச்சு இல்லைன்னு சொல்றவர் ரைட். அந்த ஒரு ப்ரைடோட எழுதுறவர் எந்த ரெண்டு ரசத்தை சேர்க்கிறார் பாரு, கருண அத்புத ரசம். கருணமும் அத்புதமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ரசம் அது கிஞ்சித்து உபனிபத்தம், ஏதோ கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன்பா அப்படின்னுட்டு தத்ர காரிய கௌரவாது அவதாதவியம். காரியம்ங்கிறது வந்து அந்த பிளாட்டை வந்து மனசுல நினைச்சுண்டு அவதாத்தவியம் அவதானம் கரைச்சி காது கொடுத்து கேளுங்கள்னு அர்த்தம். இந்த அவஹிதாக ஸ்வஹா இருக்கோல் எப்ப ஸ்மஹா, அந்த மாதிரி அவஹிதம்ங்கிறச்சேயே காது கொடுத்து கேட்கறது. கிஞ்சித் உபனிபத்தம் ஏதோ ஒண்ணு நான் விருது பண்ணிருக்கேன். காரியசியங்கிறச்சு வர்ணனீயசிய, அதுக்கு தான் பார்த்தேன். வஸ்து என்ன வர்ணிக்கிறேனோ அந்த வர்ணிக்கக்கூடிய அந்த வஸ்துவனுடைய கௌரவம் அது மேல ஒரு பகுமானத்தினால நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. ராமஹா எதுதுக்தம் பவதி சாட்சாத் கர்மாணஹ மகர்ஷயஹ தேஷாம் அமிர்தசாராணி பகவதாம் பரோரஜாம்சி பிரஜானானி ந க்வசித்
व्याहन्यन्ते इति न अभिशङ्कनीयान्। சாட்சாத் கிருத்த தர்மானஹ ரிஷயஹ. ரிஷிகள்லாம் வந்து எல்லாவற்றையுமே அவன் வந்து பிரத்யக்ஷமாக பார்த்துருக்கா. தர்மம்னா வஸ்து தத்துவம். இந்த இடத்துல தர்மம்னா டியூட்டின்னு எடுத்துக்கூடாது. அதாவது ஒரு வஸ்துகத தர்மம்னு சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி வஸ்துவில் இருக்கக்கூடிய வாஸ்தவிகமாக என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அது அப்படியே சாட்சாத்காரம் பண்ணவா தான் ரிஷயஹ. ஸோ சாட்சாத் கிருத்த தர்மானஹ ரிஷயஹ தேஷாம் அவர்களுடைய அமிர்த சாராணி, அதாவது பிரஜானானி அவளுடைய அந்த புத்தி இருக்கே ஞானம், அந்த பிரஜானம்ங்கிறது வந்து பிரகர்ஷேண ஞானம்ங்கிறச்சே பிரமாத ரஹிதம். அது எந்த ஒரு தப்பும் இல்லாத இருக்கக்கூடிய எண்ணத்தினால அவளுடைய புத்தியிலேருந்து வரக்கூடிய விஷயம் வந்து தப்பே இல்லாமல் இருக்குன்னா பரோ ரஜாம்சி, ரஜோகுணத்தை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள். ரஜோகுண அதீதம் ஆகையினால சத்வகுணாந்விதம். ஸோ சத்வகுணம் பொருந்தின ஒரு விஷயத்த தான் அவ புத்தியில நினைக்கிறாங்கிறதுனால அமிர்த சாராணி அமிர்தம் போல இருக்கக்கூடிய அவளுடைய புத்தியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் ந க்வசித்து வியாகன்யந்தே, எந்த ஒரு விதத்திலையுமே ந க்வசித்து எந்த சமயத்திலையுமே சந்தர்ப்பத்திலையுமே ந வியாகன்யந்தே தப்பாக போகாது. அதனுடைய அர்த்தமானது பாதிதமா ஆகவே ஆகாது. இந்த லக்ஷணால முக்கியார்த்தபாதம்னு சொல்ற மாதிரி இங்க வந்து எந்த விதமான பாதமும் ஏற்படவே ஏற்படாது அவளுடைய வார்த்தைகள்ல. இதி அனபிசங்கனியானி இதி. அதனால இந்த காரணத்தினால நம்ம வந்து அவர் சொல்றத வந்து சம்சயம் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா பூதார்த்தவாதின்னு சொன்னோமே, அதே கருண அத்புத ரசம் கிஞ்சித்து உபனிபத்தம். எப்படிரா கருணத்தையும் அத்புதத்தையும் சேர்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் ராமன் கொடுக்கிறார். அதுவே அவளுடைய புத்தியில ஏற்படுறது சத்வகுணான்விதம், அதனால அவள் புத்தியில வரக்கூடிய விஷயமானது அமிர்தமயமா தான் இருக்கும். அதே சமயத்துல பொய்யான தப்பு அதாவது சத்தியத்திலேருந்து விலகாமல் இருக்கும். இதுல வந்து நம்ம சங்க பண்ணக்கூடாது. அதஹா இதி என்ற காரணத்தினால் அனபிசங்கனியானி இது. அதனால அது மேல சந்தேகப்படக்கூடாது. ராமன் வாயால சொல்லிட்டாரு. அப்புறம் நேபத்தியே பரோ ரஜாம்சி, ரஜோபியா பரம் பரோ ரஜாம்சி. ரஜஸ்ங்கிறது ரஜோகுணம். ஸோ ரஜோகுணம்ங்கிறச்சு ஆக்டிவிட்டியோட கூட இருக்கும். தமஸ் தமஸ் ரஜ சி தமஸை விட தாண்டின்னு சொன்னால் சத்வரஜஸ் கலந்து இருக்கும். ரஜஸை விட தாண்டினதாக இருக்கு அப்படிங்கிறச்ச சத்வகுணான்விதம். அது ஒன்று ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்னன்னா ரஜஸ்னா ஒரு ஒரு தூசிங்கிறோம். ஸோ தூசி படிஞ்சு இருந்ததுன்னா அந்த தூசியையும் தாண்டி இருக்குங்கிறச்சு அப்பழுக்கற்ற ஒரு விஷயம்னு எடுத்துக்கணும். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். நிருக்தத்திலேந்து கோட் பண்றாருமா வியாக்கியாதா, சாக்ஷாத் கிருத்த தர்மானஹா ரிஷயஹ பபூவன் விட்டு கோட் பண்றாரு. சோ நிருக்தத்துல அந்த யூசேஜ் இருக்கிறச்சு. அப்ப தர்மா அஸ்ய தர்மஹ அஸ்ய அஸ்தி இது தர்மா சத்திய தர்மா அப்படிங்கிற மூல்யம் அந்த மாதிரி. சோ தர்மானவுன்னு அந்த நகாராந்தத்தோட வந்துடும். அது குணின்னு வருதோ இல்லையோ, குணஹா அஸ்ய அஸ்தி இது குணின்னு குணின் சப்தம் தானே அது நகாராந்தம். அந்த மாதிரி சாட்சாத் கிருத்தா தர்மஹ ஏன சஹ ஆர் ஏஹி சஹ ஏஹி தே சாட்சாத் கிருத்த தர்மானஹ சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹா இல்லையா, மகர்ஷி கபிலாச்சாரிய கிருதஜ்ஞோ மேதினிபதி, அதுல சத்ய தர்மா த்ரிவிக்ரமஹா. हा आर्यपुत्र हा कुमार लक्ष्मण एकाकिनी मंदभागिनी अशरणम् अशरणाम् अरण्य आसन्न प्रसव वेदनाम् हताशाः श्वपदा माम् अभिलषन्ति साहम् इदानीं मंदभागिनी भागीरथ्याम् आत्मानं निक्षेप्स्यामि. இது சீதையினுடைய வார்த்தைன்னு நமக்கு புரியறது பிகாஸ் நம்ம வந்து பின்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்கோம்.
இப்போ வந்து நேபத்தியே ஸ்க்ரீனுக்கு பின்னாடியிலேருந்து சத்தம் கேட்கறது. ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ட்ராமா. இப்போ நம்ம வந்து இந்த படிக்கிறச்சு அந்தர்நாட்டிகா எது, ரெகுலர் நாட்டகம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேயா? அதை வந்து பிரித்து புரிஞ்சுட்டே வந்து இருக்கணும். ஸோ ஹா ஆரியபுத்திர, ஹா குமார லக்ஷ்மண, சீதை சொல்லக்கூடிய வாக்கியம் ஏகாகினியும் தனியாக, மந்தபாகினியும் மிஸ்ஃபார்ச்சூன், அசரணாம் எந்த ஒரு சரணமும் இல்லாமல், அரண்யே காட்டில், ஆசன்ன பிரசவ வேதனாம், இது பிரசவத்தினுடைய ஒரு வேதனா, அந்த தவிப்பானது கிட்டக்க நெருங்கிடுத்து, அப்படி இருக்கக்கூடிய ஹதாஷாம், எல்லா விதமான ஆசையும் போக்கடிக்கப்பட்டவளான நான், மாம் என்னை ஸ்வாபதாக அபிலஷந்தி. ஸ்வாபதாகங்கிறச்சு வெறும் நாய் காலுன்னு லிட்ரலாக மீனிங் எடுத்துக்கல. ஸ்வாபதாகனா வந்து ஹிம்சர, எல்லா விதத்துலையும் வந்து அந்த இந்த விலங்குகள் இருக்கோ இல்லையோ, காட்டு விலங்குகள், அந்த காட்டு விலங்குகள் வந்து காட்டு விலங்குகளுக்கு வந்து ஸ்வாபதாகனு போட்டிருக்கு. வைல்ட் அனிமல்ஸ். ஸோ ஸ்வாபதாக வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் மாம் அபிலஷந்தி, என்னை சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுங்கிறா. அப்போ சா அகம் அப்பேற்பட்ட நான் இதானியும் இப்பொழுது மந்தபாகினி, பாகீரத்யாம் இந்த கங்கையில் ஆத்மானம் நிக்ஷேப்ஸ்யாமி, என்னை நானே வந்து சூசைட் பண்ணிக்கிறேங்கிறா. நான் உள்ளே வந்து லெட் மீ த்ரோ மை செல்ஃப் இன்சைட் த கேஞ்சஸ். லக்ஷ்மணஹா ஆத்மகதம். இப்போ இந்த லக்ஷ்மணஹா ஆத்மகதம்ங்கிறது வந்து நம்ம ரெகுலர் நாடகம் உத்தராமச்சரித்தம், அல்ல அதை அந்தர்நாட்டிகான்னு சொல்லணும், இதை ப்ராப்பர் நாடகம்னு சொல்லிக்கணும் நம்ம இல்லையா. லக்ஷ்மணன் கேரக்டர் வந்து அந்தர்நாட்டிகால வரல. நேட்டா ஆத்மகதம் மனசில் என்னடா அது, இது வேற விதமாக போகிறதேன்னு நினச்சிக்கிறான் லக்ஷ்மணன். பயம் வந்துருத்தோ இல்லையா, இது என்ன கஷ்டம் போகோ, இது என்ன விவகாரமா இருக்கு, அந்யதேவ கிமப்பி வேற என்னமோ ஆயிடுச்சு, இது நம்ம விதமா ஜாலியா என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதுக்காக ராமனை கூட்டி உக்காத்தி வச்சிருக்கோம் வால்மீகி கௌரவாத்துன்னு சொல்லி, என்னமோ வேற விதமா போறதேங்கிறான். தேவி ராஜ்யா தியக்தா மகாமனே பிராப்த பிரசவம் ஆத்மானம் கங்கா தேவியாம் விமுஞ்சதி. அந்த பிரஸ்தாவனா முடிஞ்சு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் வரணுமோ இல்லையோ, அப்போ நேபத்தியத்திலேருந்து இது கேட்ட உடனே அந்த நேபத்தியத்திலேருந்து வரக்கூடிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இந்த சூத்திரதாரன். அப்படியே எப்படி ஒரு நாடகம் நடக்கணுமோ அது மாதிரி ஒரு ஒரு கன்சைஸ் நாடகம் மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ விஸ்வம்பராத்மஜா, விஸ்வம்பர பூமி, விஸ்வத்தை தரிக்கக்கூடியவள். ஸோ பூமியினுடைய ஆத்மஜா பெண்ணு, பெண்ணான தேவி ராஜ்யா மகாவனே தியக்தா, ராஜாவினால் காட்டில விடப்பட்டவள், பிராப்த பிரசவம் ஆத்மானம், அந்த ஒரு ப்ரெக்னன்சி டைம் அதாவது டெலிவரி டைம் வந்துடுத்து அவளுக்கு, ஆகையினால ஆத்மானம் தன்னை கங்கா தேவியாம் கங்கையில் விமுஞ்சதி விடுகிறாள். இஸ் ரெடி டு ஜம்ப் இன் டு த ரிவர் இல்லையா, இது நிஷ்கிராந்தா அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரதாரன் போகிறான். பிரஸ்தாவனா முடியறது, அப்போ உள்ள வரவ சீதைன்னு நமக்கு தெரியும் இல்லையா. பிரஸ்தாவனா ராமஹா சாவேகம் தேவி தேவி க்ஷணம் அவேக்ஷஸ்வ. அது அந்த நாலு லைனையும் படிச்சிடும் ஃபுல்லா. லக்ஷ்மணஹா ஆர்ய நாடகமிதம் ராமஹா ஹா தேவி தண்டகாரண்ய வாச பிரியசகி ஏஷதே ராமா தெய்வ துர்விபாகா லக்ஷ்மணா ஆரிய திருஷ்யதாம் தாவத் பிரபந்தார்த்தா ராமா ஏஷ சஜ்ஜோஸ்மி வஜ்ரமயா. இது எல்லாமே எதுக்கு இதை ஒன்னா படிக்க சொன்னேன்னா, இது நாடகத்துல இருக்கக்கூடியது அந்தர்நாட்டிகா இல்ல. சோ ராமன் வந்து ஒரு ஆவேகம், அவ தன்னை வந்து கங்கைக்குள்ள குதிக்க போறா சீதை அப்படின்னு கேட்ட உடனே இங்கே பார்க்கக்கூடிய ராமனுக்கு வந்து அது நாடகம்னு கூட தெரியாத க்ஷணம் அவிக்ஷஸ்வ தேவி தேவி, ஹே தேவி ஒரு க்ஷணம் பொறுத்துக்கோ நான் அதை வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. சோ க்ஷணம் அவேக்ஷஸ்வ ஒரு க்ஷணம் பொறுத்துக்கோ லக்ஷ்மணன் ஆரிய நாடகம் இது. அது நாடகம் ஹா தேவி தண்டகாரண்ய வாச பிரிய சகி, தண்டகாரண்யத்துல வசிக்கக்கூடியதை பிரியமாக இருக்கக்கூடியவளே, ஆர் தண்டகாரண்யத்துல வசிக்கும் போது எனக்கு பிரிய சகியா இருந்தவளே, ஏஷதே ராமாத்து தெய்வ துர்விபாகா,
ராமனிடத்திலிருந்து தெய்வத்தினால ஆன ஒரு துர்விபாகம், அதாவது ஃபேட் ஹஸ் கிவன் யூ சச் எ டர்ன்ங்கிறத விட அதுக்கு ஹேண்ட் கொடுத்தவன் நானா இருக்கேன் இல்லையா? என் மூலியமாக ஃபேட் வந்து உன்னிடத்துல ஆக்ட் பண்ணியிருக்கு. ஏஷகா தே உனக்கு ராமாத்து ராமனிடமிருந்து ஏற்பட்ட ஒரு தெய்வ துர்விபாகம், ஒரு ஃபேட், ஃபேட்னுடைய ஒரு துர்விபாகம்னா அந்த மாறுதல் இல்லையா, விதியின் ஒரு மாறுதல். திருஷ்யதாம் தாவது பிரபந்தார்த்தா ஆரிய திருஷ்யதாம் பாரு கொஞ்சம்ங்கிறான் லக்ஷ்மணன், போறோம் நீ வந்து என்ன நடக்க போறதுங்கிறத பாரு. திருஷ்யதாம் தாவது பிரபந்தார்த்தா, பிரபந்தார்த்தம் நாடகத்தினுடைய விஷயத்தை பார்ப்போம். ஆ ஏஷ சஜ்ஜோஸ்மி வஜ்ரமய, வஜ்ரமயமான ஹிருதயத்தை கொண்டவன், அப்படியே கல்நெஞ்சக்காரன் தோ இருக்கேன் ரெடி, கவலைப்படாத. ஏன்னா சீத விஷயமான ஒரு இது நடக்கிறது, அதை பாருன்னு வேற தூண்டாம் பாருன்னுட்டு அவருக்கு கோபம் வராதா பாவம் இல்ல. வஜ்ரமயா திஷ்டதி ததப் பிரவிஷதி உத்சங்கித ஏக ஏக தாரகாபியாம் பிருத்திவி கங்காபியாம் அவலம்பிதா சீதா ராமஹ வத்சா லக்ஷ்மண அசந்திஜ்ஞாதம் அனிபந்தம் அனிபந்தனம் அந்த தமசமிவ பிரவிஷாமி தாரயமாம். ததப் பிரவிஷதி அந்த அந்த இடத்துல வந்து சீதைய பிடிச்சிண்டு பிருத்திவி கங்காபியாம் அவலம்பிதா சீதா பிரவிஷதி, பிருத்திவி கங்கை இவ ரெண்டு பேரும் அவளை பிடிச்சிண்டு உள்ள நுழையறா. அந்த பிருத்திவியும் கங்கையும் என்னன்னா ஒவ்வொரு கையில அவளுடைய மடியில வந்து ஒரு ஒரு குழந்தை இருக்கு. ஸோ உத்சங்கித மடியில் மடியில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்ட ஏகைக தாரகாபியாம் அப்படின்னா பிருத்திவி மடியில் ஒரு இது, பூமாதேவி மடியில் ஒரு குழந்தை, கங்கை மடியில் ஒரு குழந்தை. ஸோ பிருத்திவி கங்காபியாம் அவலம்பிதா சீதா, இவா ரெண்டு பேரும் வந்து சீதையை பிடிச்சிட்டு உள்ள நுழையரா. வத்ச லக்ஷ்மண அசம்விஜ்ஞாதம், எனக்கு வந்து சம்விஜானம்ங்கிறது வந்து தெளிவு, தெளிவே இல்லாத ஆர் அஜ்ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அனிபந்தனம், ஒரு ஹேதுவே இல்லாத காரணமே இல்லாத அந்த தமசம் மீத இருட்டு, அப்படியே வந்து என் கண்ணை மறைக்கிற மாதிரி ஒரு இருட்டானது பிரவிஷாமி, அந்த இருட்டுக்குள்ள நான் நுழையிறேன். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு அஜ்ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த தமசம் பிரவிஷாமி, இவ இருட்டுக்குள்ள நுழையிறவன் போல நான் இருக்கேன் தாரயமாம், என்ன பிடிச்சுக்கோ. ஒரே நிமிஷம், அந்த அந்த தமசம்னா என்னன்னு திருப்பி ஒரு தடவை சொல்றேன். அந்த தமசம்னா என்ன ஒண்ணுமே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு இருட்டு, தமசுங்கிறது இருட்டு, அந்தம் கரைச்சே கண் தெரியாமல் இருக்கிறது இல்லையா, அப்போ காட அந்தகாரம்ங்கிற அர்த்தம். சரி, அந்தகாரம்ங்கிறதே உனக்கு வந்து இருட்டுன்னா என்ன, அந்தம் கரோத்தி தானே, நம்ம கண் பார்வை சக்தி இழக்கிறதாக செய்யறது தானே உனக்கு, அதனால உனக்கு அந்த தமசம்ங்கிறதும் அந்த காரம்ங்கிறதும் ஒண்ணுதான். அப்படி கண்ணனுடைய சக்தி வந்து இழுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த காரம் இருட்டு, அது கும் இருட்டுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. தேவ்யோ சமாஸ்வசிஹி கல்யாணி திஷ்டியா வைதேகி வர்த்தசே அந்தர்ஜலே பிரசூதாசி ரகுவம்சரௌ சுதௌ. தேவ்யோ எதுக்கு தேவ்யவுங்கிறது எங்க போய் அன்பே மாறுது, தேவ்யம் தேவ்யம் சமாஸ்வசிஹிங்கிறதுல, அதுக்கப்புறம் திஷ்டி வைதேகி திஷ்டியா வர்தசே, அதுக்கப்புறம் பிருத்திவியும் கங்கையும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. தாரயமாவன் அவர் தான் மோகம் அடைஞ்சுடுறாரு ராமன், அவரால் சொல்ல முடியாதோ இல்லையோ, அதனால சமா கல்யாணி வைதேகி, வைதேகி சீதையே கல்யாணி சமாஸ்வசிஹி, நீ உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கோ, நீ வந்து தைரியம் தைரியம் தாரையன்னு அர்த்தம் சமாஸ்வசிஹி. அந்தர்ஜலே ஜலத்துக்குள்ள ரகுவம்ச தரௌ சுதௌ திஷ்டியா பிரசூதா அசி, நல்ல வேளை திஷ்டியா பாக்யவசாத்து அந்தர்ஜலே ஜலத்துக்கு நடுவில் நீ வந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்க, யாருன்னா ரகுவம்ச தரௌ, ரகுவம்சத்தினுடைய ஒரு பிரதிஷ்டா குலப்பிரதிஷ்டாவா இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைல நீ பெற்றெடுத்திருக்க, திஷ்டியா வர்தசே பாக்யவசாத்து நீ வந்து நன்னா இருக்க. சீதா சீதா சமாஸ்வசிய திஷ்டியா தாரகௌ பிரசூதாஸ்மி ஆ ஆரியபுத்ர இதி முச்சதி. நல்லவேளை குழந்தைகள் பிறந்துட்டா
வோ அந்த குழந்தைகள் ஏன்னா அந்த அபத்திய கிரந்தின்றது பதி பத்னியை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரந்தி முடிச்சு மாதிரி இருக்குன்னு சொன்னார் இல்லையா? அந்த அத்வைதம் சுகதுக்க யோகோல தானே சொல்லுவார். ஸோ அதனால உடனே வந்து ஆரியபுத்திரன் அவரை ராமனை நினைச்சுக்கிறான் அந்த தருணத்துல. லக்ஷ்மணா பாதையோகோ நிபத்திய, லக்ஷ்மணன் வந்து ராமன் காலில் விழுந்து திஷ்டியா வர்தாமஹே, நல்ல வேளை வி ஆர் ஃபார்ச்சுனேட், கல்யாண பிரரோகா ரகுவம்சா, கல்யாண பிரரோகா மங்களத்திற்கு ஒரு உற்பத்தி மாதிரி இருக்கக்கூடியது, ஸ்ப்ரவுட் மாதிரி இருக்கக்கூடிய ரகுவம்சா. சி ரகுவம்சமானது கல்யாண பிரரோகத்தை கொண்ட, அதாவது கல்யாணம்ங்கிற ஒரு ஸ்ப்ரவுட் மங்களத்திற்கு ஒரு உற்பத்தி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு குழந்தைகள் பிறந்த அந்த ரகுவம்சம்ங்கிறார். ரகுவம்சமானது இன்னைக்கு இந்த ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுனால ஒரு மாங்கல்யம் ஆஸ்பிஷியஸ்னஸ்ங்கிறது அதுல வந்து இப்போ உற்பத்தி ஆயிடுறதுங்கிறார். அதனால அந்த கல்யாண பிரரோகோ எஸ்யசகா ரகுவம்சகா பௌவ்ரீஹியா போட்டுக்கணும். ஸோ கல்யாண பிரரோகா ரகுவம்சகா பார்த்துட்டு ராமன்ட்ட சொல்றாரோ இல்லையோ, ராமன் ஆனா மூர்ச்சையிலேயே தானே இருக்கார். ஸோ ஹாஹா கதம் க்ஷுபித பாஷ்ப உத்பீட நிர்பரஹா, கண்ணீர்னால க்ஷுபித கலக்கமடைந்து கண்ணீர்னால் உத்பீட அப்படியே வெளியில வரக்கூடிய ஒரு நிர்பரஹா அந்த கூட்டம் பூர்ணமா இருக்கு. அந்த கண் கண் கண்ணீர்னால பூர்ணமா இருக்கக்கூடிய ஆர்யஹா ராமன் பிரமுக்தஹா ஏவ, மூர்ச்சை அடைஞ்ச மாதிரியே இருக்காரேன்னு அப்படியே வீசுறார். விஜயதி ரெண்டு பேரும் யாருன்னு அவளுக்கு தெரியல, ஏன்னா தான் வந்து கங்கைக்குள்ள குதிச்சவ. சோ இங்க ரெண்டு பேர் தன்னை தாங்கிட்டு வந்திருக்காளே, நீ வந்து ஆசுவாசப்படுத்திக்கோன்னு சொல்றச்சு யாரு இவான்னு கேட்டுக்கிறா. இது புக்கா இல்லையா, மாமனார் வீடு, மாமனார் வீட்டு தேவதையான அந்த கங்கை. ஏன்னா கங்கை வந்து பகீரதன்னால அழைத்து வரப்பட்டவள், சகர வம்சம், இக்ஷ்வாகு வம்சம். அது அந்த ஸோ இக்ஷ்வாகு வம்சத்திற்கே ஒரு தேவதை மாதிரி இருக்கக்கூடியவள், 60,000 பேர் வந்து அவர் உயிர்ப்பிச்சிருக்கா இல்லையா. அதனால உங்க குலத்து தேவதை மாய்வ பாகீரதி கங்கை. பகவதி நமஸ்தே. படி. ஹலோ. ஆ சொல்லு. பாகீரதி சாரித்ரோஜிதாம் கல்யாண சம்பதம் அதிகரிச்ச லக்ஷ்மணா அனுகிரகீதாஸ்மா. அதுல பாகீரதி வந்து சாரித்ர உச்சிதாம் கல்யாண சம்பதம் அதிகச்ச, உன்னுடைய பாதிவிரத்தியம் சி சாரித்திரம்ங்கிறத அங்க மென்ஷன் பண்றச்சேயே, உன்னுடைய ஒரு பாதிவிரத்தியம் எவ்வளவு வசத்தின்னு எனக்கு தெரியும். உன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நன்மையை நீ அடைவ, அதிகச்ச அனுகிரகிதா ஸ்மஹ லக்ஷ்மணன். இது வந்து நாடகத்துல பாகீரதி. பாகீரதி யம் து ஜனனி தே விஸ்வம்பர. இது உங்க அம்மா அம்மா இன்ட்ரடியூஸ் பண்றா. சீதா ஹா அம்ப ஈதிருஷ்யம் த்வயா திருஷ்டா. இந்த ஒரு நிலைமையில நான் உன்னால பார்க்கப்படுறேனே, இந்த சென்ஸ் யாருமே இல்லாத அநாதையா அசரணாவா இருக்கேனே, நீ என்னை இந்த நிலைமையில பார்க்கணுமா. ஏகி வச்சே ஏகி புத்ரி இதி சீதாம் ஆலிங்க மூர்ச்சதி. சீதைய இது ஆலிங்கனம் பண்ணிட்டு மூர்ச்சை அடைஞ்சுடுறான். லக்ஷ்மணா சஹர்ஷம் திருஷ்டியா கங்கா பிருத்திவிபியா அபியுபபன்னா ஆர்யா. நல்ல வேளை கங்கையும் பிருத்திவியும் அவளை வந்து அபியுபபன்னா அவளால் அனுகிரகம் செய்யப்பட்டவளாக இருக்கா சீதை. அபியுபபன்னானா அடையப்பட்டாள். சி அவ தனியா இருந்தான்னு நினைச்சுட்டு இருந்தானே இருந்தா, இவ என்ன ஆயிருக்குமோ அவளுக்கு கிரவ்யாத் இந்த இதெல்லாம் வந்து காட்டு ஜந்துக்கள் எல்லாம் அவளை வந்து கொன்னுருக்கும்னு நினைச்சார் ராமன். ஆனா இங்க வந்து திஷ்டியா நல்ல வேளை சீதைக்கு இது பிருத்திவி பிருத்திவியும் கங்கையும் அவளை வந்து கண்டுபிடிச்சுட்டா. கருணாகலம் இது ரொம்பவே ஒரு வருத்தமான இருக்கு, அவ ரெண்டு பேர் கையில அவ கிடைச்சிருக்காங்கிறது. எதுக்காக அந்த கருணாகலம் வருத்தத்தைன்னா, நான் பாத்துக்க வேண்டியவ,
என்னுடைய இதுல அடைக்கலத்துல இல்லாமல் வேற யாரோ இவளை வந்து காப்பாத்துற மாதிரி ஆயிடுத்து பத்தியோல்லியோங்கிறதுக்காக கருணதரம் இதம்னு. भागीरथी विश्वम्भरापि नाम व्यथिते इति चितम् अपत्यस्नेहेन यद्वा सर्वसाधारणो हि एष मनसः मोहग्रन्थि अन्तश्चरचेतनावताम् अनुपप्लवः संसारतन्तुः देवी भूतदात्री मत्स्ये वैदेही समाश्वसिः समाश्वसिः. என்ன விஸ்வம்பரா அட்ஜெக்டிவ் போடுறச்சே சொல்றார், விஸ்வத்தையே தரிக்கக்கூடிய இந்த பிருத்திவிங்கிறவள் எல்லா விதத்திலையும் பொறுத்து கொள்றதுக்கு ஒரு ஒரு தகுதியோட இருக்கா. அந்த பொறுமைங்கிற ஒரு குணம் பூமியை தவிர வேற யாருக்கும் கிடையாது. எவ்வளவு பொறுத்துக்கிறா அவ இல்லையா? ஆதிகாலத்திலிருந்து அசுரர்களுடைய தொல்லையிலிருந்து ஆரம்பிச்சு சகலத்தையும் பொறுத்துக்க கூடியவள் இன்னைக்கு இந்த குழந்தையோட இதை பார்த்து வருத்தப்படுறாளே இல்லையா? ஏஹி புத்ரின்னுட்டு அவ வந்து மூர்ச்சை அடைஞ்சுன்னா விழுந்திருக்கா பிருத்திவி. அதுக்கு வந்து பாகீரதி இங்க பதில் சொல்றா, விஸ்வம்பரா அபி, விஸ்வத்தையே தரிக்க கூடியவளாக இருந்த பொழுதிலும் வியததே அப்படின்னா ஜிதம் அபத்திய ஸ்னேகேன, குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகத்தினால ஸ்னேகமானது ஜெயிக்க ஜெயிச்சுடுத்து, ஸ்னேகத்தினால் ஜெயிக்கப்பட்டதுன்னா அபத்திய ஸ்னேகம்ங்கிறது தான் இங்கே வந்து ஜெயிச்சுடுத்து. அதனால தான் அவளுக்கு வந்து பொறுக்க முடியல, ஸோ மூர்ச்சை அடைஞ்சுட்டா. ரைட், யத்வா சர்வ சாதாரணஹா ஹி ஏஷஹா மானசஹா. இல்லைன்னா இது வந்து அபத்திய ஸ்னேகம் விஸ்வம்பராங்கிற பாயிண்ட் எல்லாம் விட்டுரும். இட் இஸ் எ வெரி நார்மல் திங் ஃபார் எனி மேன் டு ஃபீல் திஸ் சார்ட் ஆஃப் அன் இமோஷன். யத்வா சர்வ சாதாரணஹா ஏஷஹா, இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். மனசா மனசினுடைய மோக கிரந்திகி, மோக மாயாமயமான இந்த ஒரு பந்தனம் இருக்கே, இந்த ஒரு கட்டுப்பாடு, மாயையினால ஏற்பட்ட இந்த ஒரு பந்தங்கள் இருக்கே, அந்த பந்தங்களானது மோக கிரந்திகி அந்தஸ்சரஹா நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு சேதனாவதாம் அனுபப்ளவஹா சம்சார தந்துகு. சேத்தனாவதாம், சேத்தனம் கான்சியஸ்னஸோடு இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கு இது வந்து ஒரு ஒரு அனுபப்ளவகா, தாண்ட முடியாத ஒரு சம்சார தத்து. சனகல்ற இயற்கையாகவே மனசில் ஒரு மோகத்தினால ஏற்பட்ட ஒரு சம்சார தந்து, அந்த தந்துவினால கட்டப்பட்டிருக்கும் எல்லாருக்குமே இது பொது. இதை வந்து நம்மளால வந்து ஒரு உடச்சு எரிஞ்சுட்டு வெளில வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லைங்கிற அசாதாரண சர்வசாதாரணா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஏஷகா இது மானசகா மனதில் இருக்கக்கூடிய மோகக்ரந்திகி மாயாமயமான ஒரு கட்டுதல், அந்தஸ்சரஹா உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு வெளியில வேணா காமிக்காம இருந்திருக்கலாம் இத்தனை நாள் வரைக்கும் அவ பிருத்திவிங்கிறவ, ஆனா அந்த குழந்தைய பார்த்த உடனே தன்னோட பொண்ணுங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த அஃபெக்ஷன்னால அவளுக்கு வந்து துக்கம் தாங்க முடியல. ரைட், ஸோ சேதனாவதாம், சேதனம் இருந்ததுன்னா அவ எல்லாருமே அனுபவிக்க கூடிய ஒரு சம்சாரத்தினுடைய ஒரு கட்டு இதுதான் கட்டுதல். தேவி பூததாத்ரி, ஜீவராசிகளெல்லாம் நீ வந்து காப்பாத்துறவள், ஆகையினால ஹே வத்சே வைதேகி சமாஸ்வசிஹி, ரெண்டு பேருமே நீங்க வந்து உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கணும், தைரியமா இருக்கணும். பிருத்வி ஆஸ்வசிய சீதைக்கு பிரசவம், அதாவது சீதைக்கு அம்மாவா போயிட்டேனோ இல்லையோனா என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும்? ஏன்னா அது அதுக்காக தான் வந்து பாகீரதி அடுத்த ஸ்லோகத்தை சொல்றா, எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நீ வந்து பொறுமையா இருந்திருக்க. அந்த ஸ்லோகத்தை படி. சோனஷ்சிரம் ராட்சச மத்யவாசஹ தியாகோ த்விதீயஸ்து சுதுஸ்ஸஹோ அஸ்யாஹ கோ நாம பாகாபிமுகஸ்ய ஜந்தோஹ துவாராணி தேவஸ்ய பிதாத்ருஷ்டை. அதாவது சீதாம் பிரசூய கதம் ஆஸ்வசினி, சீதைக்கு வந்து ஜனனம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியுமா? அப்போ வந்து பாகீரதி சொல்றா, ஆக்சுவலி பாகீரதி சொல்றது சில பேர் வந்து இதை பிருத்திவி சொல்றதுன்னு சொல்றா இந்த ஸ்லோகத்தை. ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து பிருத்திவி சொல்றா, செகண்ட் பார்ட்டை தான் பாகீரதி சொல்றான்னு இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை அவ சொல்றச்சே முதல்ல வந்து ராட்சச மத்திய வாசகா சிரம் சோடகா, அது வந்து பிருத்திவி சொல்றதா தான் எடுத்துக்கணும். ஓகே,
சோ சிரம் வெகு காலமாக ராட்சசர்களுக்கு நடுவுல அவளுடைய வாசம் இருக்கே, அது வந்து சோடாகா நான் பொறுத்துண்டேன். சரி, ராட்சசர்களுக்கு நடுவில் அவள் போய் இருந்தா அந்த ஒரு துக்கத்தை நான் வந்து பொறுத்துக்க முடிஞ்சுது. அதனால ஏற்பட்ட ஒரு தியாகம், தியாகம் இல்லை, அந்த ஒரு வாசத்தினால ஏற்பட்ட ஒரு அவமானம், ஐம் ஓகே. அடுத்தது நடந்தது பாரு, த்விதீயஹா தூ அஸ்யாஹா தியாகஹா சுதுஸ்ஸஹா. அந்த ரெண்டாவதா வந்து அவன் தியாகம் பண்ணான் பாரு ராமன், அது வந்து என்னால் பொறுத்துக்க முடியலங்கிறான். அப்போ கங்கை அதை வந்து சமாதானம் பண்ணுறா. இல்லை இது அர்த்தாந்திர நியாசம். கோநாம பாக அபிமுகசிய ஜந்தோஹோ, பாகாபிமுகசிய ஜந்தோஹோ, ஒரு மாறுதலுக்கு பாக்கம்ங்கிறது வந்து கர்ம பாக்கம்னு அர்த்தம். ஸோ கர்ம பலன் வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்துவுக்கு அந்த தெய்வசிய துவாராணி, அந்த விதியினுடைய ஒரு கதவுகளை பிதாத்தும் கோணாம இஷ்டே, அதை மூடுறதுக்கு யாரால முடியும்? இஷ்டேனா சமர்த்தா பவதி, பிராரப்த கர்ம வசாத்து ஒரு பலன் வந்து அதனுடைய பலன், அதாவது ஒரு கர்மா வந்து அதனுடைய பலனை கொடுக்கறதுங்கிறது ஆரம்பிச்சுடுத்து வச்சுக்கோ, அதை நிறுத்த முடியாதுங்கிறார். இட் ஹாஸ் டு ஃபாலோ இட்ஸ் கோர்ஸ். அது ஒரு ஒரு சைக்கிள் இருக்கு, நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏறிடுறோம், இப்போ அப்ஹில் போகிறோம், அந்த டவுன்ஹில் வர்றச்சே நம்ம என்ன பண்ணாலும் அது தானாக இறங்கும், நம்ம பெடலே பண்ண வேண்டாம், நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம வந்து வி டோன்ட் நீட் டு ஆக்ட், இட் ஆட்டோமேட்டிக்லி கோஸ் டவுன் இல்லையா? அந்த மாதிரி பிராரப்த கர்மாங்கிறது அது பலனை கொடுக்கணுங்கிற தருவாய் வந்துருத்து வச்சுக்கோங்களேன், அந்த அது அட் தட் மோமெண்ட் இஃப் இட் ஹேஸ் டு ஆக்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஆக்ட், யாருமே அதை வந்து மூடுறதுங்கிறது முடியாதுங்கிற அந்த அந்த விதியினுடைய ஒரு செயல் நடந்துதான் தீரும். ஃபேட்டலிஸ்டிக் ஆட்டிடியூட், வேற ஒன்றும் இல்லை. ஏன் எது நடக்கணுமோ அது நடக்கட்டும்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரேரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கியதே. அது அழிக்க முடியாதுங்கிறது ஒன்று, அந்த லிகிதம்ங்கிறது வந்து எப்போ ஆக்ட் பண்ணணுங்கிறது இருக்கும் இல்லையோ, அது ஆக்ட் பண்ணுறதுங்கிற அந்த ஸ்டார்டிங்கை வந்து வேணா, யூ ப்ராபப்ளி யூ டோன்ட் நோ வென் இட் ஸ்டார்ட்ஸ், பட் த மொமெண்ட் யூ நோ தட் இட் ஹஸ் ஸ்டார்டட் யூ கெனாட் ஸ்டாப் இட், ரைட்? அவளுக்கு வந்து துர்விபாக்கம்ங்கிறது ஏற்படணும், அந்த துர்விபாக்கம் அவளுக்கு அந்த பிராரப்த கர்மாவனுடைய பலன் வந்து அவ அனுபவிக்கணும்னு இருக்கிறச்சே நம்மளால அதை நிறுத்த முடியுமா? சீதைக்கு இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படணும்னு இருக்கு, அதை தாண்டறதுக்கு ஒருத்தராலையும் முடியாது. ஆனானப்பட்ட பிருத்திவியினுடைய பொண்ணா இருந்தாலும், ராமனுடைய ஒரு மனைவியாக இருந்தாலும், அவ அனுபவிக்கிறத அனுபவிச்சு தானே தீரணுங்கிறதுக்கு சொல்றேன். நம்மளாம் எம்மாத்திரம் அப்புறம். பிருத்திவி பிருத்திவி பகவதி மகேரதி சதிருஷம் உக்தம் உக்தம் ஏதத்வா ராமபத்ரஸ்ய ந பிரமாணீகிருதா ஆணிஹி மால்யே மாலேன பேரிதா நாஹம் ந ஜனகா ந அக்னிஹி ந அனுவ்ருத்தே ந சந்ததிஹி. கோபம் வருது, அம்மா ஒல்லியோ பகவதி பாகீரதி சதிருஷமுக்தம், ரைட்டு தான் நீ சொல்றது, ஆனா ராமபத்ரஸ்ய யுக்தமே தத்வா, அவன் பண்ண காரியம் ரைட்டான்னு நீ எனக்கு சொல்லுங்கிறான். யாரையுமே ஒரு பிரமாணமா எடுத்துக்கல, அவன் மாட்டுக்கு தாந்தோணித்தனமா ஒரு ஆக்ஷன் எடுத்து அவன் வந்து விட்டான் இல்லையோ அவளை, நீ போன கொண்டு போய் காட்டுல தள்ளினானே சீதைய, அது ரைட்டான்னு நீ எனக்கு சொல்லுங்கிறான். ந பிரமாணீகிருதா பாணிஹி, எந்த கைய வந்து பால்யே பாலேன பீடிதா, பீடிதாங்கிற கிரகிதா இல்ல, ஒரு ஒரு கையை பிடிச்சிட்டானோ இல்லையா, அவன் பிடிச்சு அவன் வந்து கஷ்டப்படுத்தினாங்கிறா. பீடித்தகானா நாட் லிட்ரலி, அதை போட்டு அப்படியே இந்த ஹேண்ட் ஷேக் பண்றச்சு நான் ஸ்ட்ராங்கா நீ ஸ்ட்ராங்கான்னு போட்டு அமுத்துவா தெரியுமோ இல்லையோ, இந்த குழந்தைகளுடைய ஒரு விளையாட்டு அந்த மாதிரி சொல்றா. ஸோ பால்யே குழந்தை பருவத்துல பாலேன குழந்தையாக இருந்த அந்த ராமன் எந்த ஒரு கையை வந்து பிடிச்சானோ, பீடித்தகா பாணிகி ந பிரமாணீகிருதா, அது மேல நம்பிக்கை வைக்கலாமா? ஏன்னா சீதை பிரமாணமா அவனுக்கு, சீதை வந்து சீதை அவனுக்கு தெரியாதா, சீதையினுடைய சரித்திரம் அதை வந்து பிரமாணமாக எடுத்துக்கலவான். நான் அகம் நாம் பிரமாணம் இல்லை அவனுக்கு, ஏன்னா பிருத்திவியினுடைய பொண்ணு இந்த மாதிரி ஆச்சரணம் பண்ணுவோளோ அப்படின்னாவது நினைக்கலாம். இல்லை சரி, ஜனகருனுடைய பொண்ணு அப்படிங்கிற ஒரு வேல்யூவாவது இருக்கலாம், அதுவும் இல்லை. நான் ஜனகா ந அக்னிஹி, என்ன அக்னி பகவான் வந்து இவ பரம பரிசுத்தமானவள் அப்படின்னு சொல்லினா கொடுத்தார் இதுல லங்கையில, அதுவும் பிரமாணம் இல்லை.
न तु वृत्तिः न सन्ततिः, न अनुवृत्तिः न सन्ततिः, ल्याम् न न वृत्तिः या वृत्तिः न अनुवृत्तिः तन् न अनुवृत्तिः न सन्ततिः. அனுவத்தினா உன்னை வந்து ஒரு சாயா மாதிரி உன் பின்தொடர்ந்து வந்தா சீதை. நீ என்ன சொன்னியோ ராமனுடைய தர்மம்ங்கிறத வந்து விலகாமல் அவ வந்து பின்தொடர்ந்தவள். அந்த ஒரு ஒரு காரணத்துக்காக நீ என்னை பார்க்க வேண்டாம்பா, நான் நடத்த உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாமோ இல்லையோ சீதை. அதை பார்த்தாவது உனக்கு பிரமாணம் இருக்கணுமோ இல்லையோ, அதுவாவது இட் ஷுட் பி இனஃப் எவிடன்ஸ் ஃபார் யூ நாட் டு ஃபர்சேக் மீ, அது கூட இல்லையே உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவ அக்யூஸ் பண்றா. நான் அனுவருத்தி இப்போ சாயா மாதிரி உன்னை வந்து பின்தொடர்ந்து ஒரு பாத்திபிரத்திய விரதத்துல இருந்த சீதை, அந்த ஒரு நடத்தைய கூட நீ வந்து பிரமாணமா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ந சந்ததிஹி, சந்ததிங்கிறச்சு பூர்ண பிரசவா, அந்த அந்த சமயத்துல பூர்ண கர்ப்பிணி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டையாவது நினைச்சுக்கலாம். ஒரு சிம்பத்தி வரும் யாருக்குமே, அந்த ஒரு நிலைமையில இருக்கிறவளை கொண்டு போய் தள்ளணும்னு தோணாது, அதையாவது நீ கன்சிடர் பண்ணியாங்கிறான். எப்படி கடைசியில் அந்த வைக்கிறான் அந்த ந சந்ததின்னு ஒரு ஹியூமேன்னஸ், ஷீ இஸ் அப்பீலிங் டு ஹிஸ் ஹியூமன் ஹியூமேன்னஸ், அது கூட இங்கே இல்லையே ராமனுக்கு. அவன் பண்ணது ரைட்டா, ராமபத்ரஸ்ய யுக்தமே தத்வா அப்படின்னு சமர்த்தனம் பண்ணுறான். கிளாஸ் ஸ்லோகம், ந பிரமாணீகிருதா பாணிஹி பால்யே பாலேன பீடிதா, ந அகம் ந ஜனகா ந அக்னிஹி ந அனுவருத்திஹி ந சந்ததிஹி.